பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தனி கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தார். இன்றே திருவம்பாவையின் 15வது பாடலை சிந்திக்க வைத்த இறை அருளுக்கும் அன்பர்களுக்கும் வணக்கத்தை கூறி 15வது பாடலை சிந்திக்கலாம் என எண்ணுகிறேன். திருவம்பாவை 15வது பாடல். ஓரொரு காலம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாயோவாள் சித்தங்களி கூற நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரைத்தான் பணியாள் பேரறையர்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தாள் வாருருவ பூன்முலையில் வாயற நாம் பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடரோலெம்பாவாய். திருவம்பாவையில் 20 பாடல்கள் உள்ளது. இந்த 20 பாடல்களுமே பெண்கள் மற்ற பெண்களை எழுப்புவது போல் அமையும். முதல் 8 பாடல் பெண்களை எழுப்புவது போல் அமைந்து நவசக்திகள் சேர்ந்து இறைவனை வழிபடுவது போல அமைந்துள்ளது. அடுத்த 6 பாடல் நீரில் நீராடுவது. அடுத்த 6 பாடல் இறைவனின் அருளில் நீராடுவது. இப்படி வகையாக பிரித்து அணிந்துள்ளார். இந்த 15வது பாடலிலே வெளியே உள்ள பெண்ணானவள் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து பேசுவாள். கச்சணிந்த அழகிய அணிகலன் பொருந்திய மார்பை உடைய நங்கையீர் அம்மா எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்கம்மா, ஆனால் நமக்குள்ள ஒருத்தி இருக்காள் தெரியுமா, அவள் என்ன செய்வா தெரியுமா, ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் எம்பெருமான் எம்பெருமான் என்று சொல்லி சொல்லினே வேற சொல்லவே தெரியாது. ஒவ்வொரு நிமிஷத்திலையும் ஒவ்வொரு தரத்திலும் எம்பெருமான் எம்பெருமான் என்று நம்முடைய தலைவனுடைய புகழை பாடுவார். அப்படி பாடும்போது ஒரு முறையோடு நிறுத்த மாட்டார், பல முறை வாய் ஓயாமல் பாடுவார். வாய் ஓயாம பாடக்கூடிய பெண் அவள். இறைவனே ஒரு முறை பாடினாலே மனம் மகிழும், வாய் ஓயாம பல முறை பாடும்போது அந்த பெண்ணினுடைய மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். அப்படி பெருமகிழ்ச்சி அடைந்த பெண்ணே எந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறாள் என்றால், இறைவனின் பாடலை பாடுகிறாள், பெருமகிழ்ச்சி அடைகிறாள், வாய் ஓயாமல் பாடுகிறாள். வாய் மட்டும் பாடுதுன்னு நினைக்காதீங்க, மனமும் சேர்ந்து பாடுது. மனம் மட்டும் பாடுதுன்னு நினைக்காதீங்க, கண்ணு பாடுது. அவருடைய கண்ணில் நீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. தன்னையும் அறியாமல் கண்ணில் நீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. அந்த பாட்டினுடைய பக்தியில் அருளில் தோய்ந்த அவள் வாயினால் பாடினால் மனதினால் சிந்தித்தால் கண்ணார நீர் மல்கி வணங்கினாள். இப்போ கண்ணில் மட்டும் நீர் மல்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை, அவள் பாடும்பொழுது மனதினால் சிந்திக்கும் பொழுது கண்களில் அருள் போல நீர் கொட்டும் பொழுது அவள் தன்னையே மறந்தாள். தன்னையே மறந்து கீழே வீழ்ந்து விட்டால், இப்போ நம்மெல்லாம் கோயிலுக்கு போய் கோயிலை சுற்றி வந்து வீழ்ந்து வணங்குவோம், வீழ்ந்தால் அடுத்த செகண்ட் எழுந்துருவோம். ஆனால் இந்த பெண் அப்படி இல்லை, வாயினால் பலமுறை வாய் ஓயாமல் பாடினால் மனதினால் சிந்தித்தால் கண்ணார நீர் மல்கி வணங்கினால் தன்னையே மறந்து கீழே விழுந்தால்
எப்படி விழுந்தால் எழாமல் விழுந்து தன்னையே மறந்து விழுந்து விட்டால் அவளால் இப்போ எழுந்துக்க முடியாது. அப்படி எழாமல் விழுந்து வணங்குதலை உடைய பெண் ஒருத்தி இருக்கிறார். அவன் என்ன பண்ணுவான், சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவான், வானவர்களை ஒரு நாளும் வணங்க மாட்டான். சிவபெருமானை மட்டுமே வணங்கக்கூடிய பெண்ணா அவன் என்ன நினைப்பான், அரசனும் பெரிய அரசனும் நமக்கு தந்தையும் இறைவனுமாக இறைவன் இருக்கிறான். அரசனும் அவன், நமக்கு தந்தையும் அவன், நம்மை ஆள்பவனுமாக இருக்கிற இறைவனை எப்படி வணங்கணும், இப்படியெல்லாம் தான் வணங்கணும். இறைவனை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்று இந்த பாடலில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஒரு பாட்டை சொல்லிவிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு வர்றது இல்லை. வணக்கம் வாயார பாடணும், மனதால் சிந்திக்கணும், கண்ணார நீர் மல்கணும், தன்னை மறந்து கீழே விழுணும். அந்த அளவுக்கு பக்தி நமக்கு வேண்டும். அப்படி வணங்கினால், அப்படி அந்த இறைவனுக்கு நாம் பக்தி செலுத்தினால், நம் பக்தி செலுத்துறதுக்கு உரியவர் யார், சிவபெருமான் தான், வேறு யாரும் இல்லை. அப்படி நாம் வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல வாழ்வு கிடைக்கும், நல்ல வளம் கிடைக்கும். அந்த திருவடிகளை பாடி அவருடைய அழகிய தோற்றத்தை கண்டு 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 பருகி அந்த இறை அந்த தோற்றத்தை பார்க்குறாங்க, பார்க்குற பார்த்து பார்த்து அப்படியே மனதார பருகிறார். அப்படி பருகி அந்த அழகிய தோற்றத்தை பருகி புது புனல் நிறைந்த பொய்கையில், என்ன புனல், அருள் புனல், தண்ணி இல்லை இது, இந்த அருள் புனல் தோய்ந்த அந்த பொய்கையில் வீழ்ந்து ஆடுவோம் பாருங்க. நான் முதல்ல சொல்லும்போது 14 பாடல் வரையிலும்தான் நீரில் ஆடுவது, 15வது பாடல் இறைவனுடைய அருளில் ஆடும். இப்போ அந்த பொண்ணு அப்படிதான் கூப்பிட்றாங்க, அம்மா நீ விழுந்து வணங்கிட்டேன், எழ முடியாமல் கிடக்கிறேன், இப்படி என்ன செஞ்சுட்டுருக்கேன், இறைவனுடைய அருளில் குளிச்சுட்டுருக்கியா, அந்த புது புனலில் ஆடிக்கொண்டு இருக்கிறாயா, எழுந்து வா, எங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடு என்று அந்த பெண்ணை எழுப்புவது போல, உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாளே அந்த பெண்ணை எழுப்புவது போல, இங்கே வெளியெல்லாம் இப்படி எல்லாரும் வணங்குறாங்க, நீயும் வா, இறைவனுடைய புகழை பாடு, அவனுடைய அருளை பெறு. அதற்கு உரிய மாதம் மார்கழி மாதம், அதற்கு உரிய மாதம் மார்கழி மாதம். அந்த மாதத்திலே திருவம்பாவை வாயார பாடு, மனதார சிந்தி, கண்ணார நீர் மல்கி, விழாமல் வீழ்ந்து வணங்கு. அப்படி இருந்தால் அந்த இறைவனுடைய அருளை பெறலாம். அவனுடைய அருளாகிய பூம்புணலில் நாம் நீராடலாம், வா என்று அனைவரையும் அழைப்பது போல இந்த பாடல் அமைந்தது. முன்னவனே, யானை முகத்தவனே, முத்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, சிற்பரனே, ஐங்கரனே, செஞ்சடையாள் சேகரனே, தற்பரனே, நின்றாள் சரணம், எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளினாலே மார்கழி மாதத்திலே ஆண்டாள் அம்மையார் எழுதிய திருப்பாவையை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வரும் அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு, இறை அருளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, திருப்பாவையிலே 15வது பாடலை சற்று சிந்திக்கலாம் என பாடல். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் நங்கையிற் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்ட உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானெதனாயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லோரும் போந்தாரா போந்தா போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை
மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடலோரெம்பாவாய். இந்த பொருளை சற்று சிந்திக்க, யாரையாவது நாம் கூப்பிடும்போது ஏய் என்று கூப்பிடுவது வழக்கம். ரொம்ப நெருங்கியவர்களை தோழிகளை அழைக்கும்போது அந்த ஏ என்ற வார்த்தையை நாம் விழிப்போம். அந்த வார்த்தையை தான் ஆண்டாள் அம்மையார் எல்லே என்று விழித்தார். அந்த எல்லே என்ற வார்த்தைக்கு ஏய் என்ற பொருள். அப்படி இந்த பாடலும் வெளியிலே இருந்து பெண்கள் உள்ளே இருக்கிற பெண்ணை அழைப்பது போல உள்ளதுதான். வெளியே இருந்த பெண் கூப்பிடுகிறாள், ஏய் உன்னுடைய மொழியானது உன்னுடைய வார்த்தையானது கிளி மொழி போல இருக்கும், இனிமையாக பேசுவேன். கிளி போல இனிமையான சொற்களை பேசக்கூடிய குமரியே, சொல்லு மட்டும் இனிமையாக இருந்தால் போதுமா, இன்னும் தூங்குறியே, இது சரியா என்று அவங்க கேட்குறாங்க. வெளியிற பண்ணு இது சரியா, அழகாக பேசிட்டா மட்டும் போதுமா, இன்னும் தூங்கலாமா என்ன அவள் கேட்க, உள்ளே இருந்து கேட்குறா, ஏய் பெண்களே, ஒருத்தர் தூங்கும்போது எப்படி எழுப்புதுன்னு உங்களுக்கு தெரியாது, சிடு சிடுன்னு பேசுகிறீங்க. இந்த தூங்கிறதுலேயே அந்த விடிய நேரம் தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். தூக்கத்தில் யாருன்னா எழுப்பிட்டால் கோபம் அவ்வளோ வரும். அது அன்னைக்கே ஆண்டாள் அம்மையார் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் தூங்குறாங்கன்னா எப்படி எழுப்பணும்னு உங்களுக்கு தெரியாதா, சிடு சிடுன்னு வந்து எழுப்புறீங்க. அம்மா தோழி எழுந்து வா என்று இனிமையாக பேச தெரியாதா, முதல்ல என்னை மட்டும் கிளி மொழின்னு சொல்ல தெரிஞ்சதில்ல, அதுபோல் கிளி மொழி உங்ககிட்ட இல்லையே, சிடு சிடுன்னு பேசுகிறீங்களே, அப்படி தான் என்னை கூப்பிடாதீங்க, எனக்கு இனிமையாக பேச தான் தெரியும், என்கிட்ட இனிமையாக தான் பேசணும், எனக்கு அதான் பிடிக்கும். சரி கூப்பிட்டுட்டிங்களா, இதை வருகிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க. தர அவங்க சொன்ன உடனே வெளியேற பெண்கள், ஆமாம் நீ சரியான மயக்கு மொழி பேச்சுக்காரு, நல்லா பேசுவே, அழகாக தான் பேசுவே, பசப்பு வார்த்தையெல்லாம் கெட்டிக்கார், எங்களெல்லாம் ஏமாத்ததுன்னு நினச்சிட்டுருக்கேன், மயக்கு மொழி பேச்சுக்காரி பசப்பு வார்த்தை கெட்டிக்காரு, அப்படிலாம் பேசணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் அமைதியாயிருக்கும். யார் வெளியிற பிள்ளைங்க சொன்னாங்க, அதுக்கு உள்ளகரவ சொல்கிறேன், சும்மா இருங்கம்மா, நீங்கள் தானடி வார்த்தையில் பசப்பு வார்த்தைகள் பேசுகிறவங்க, அந்த பசப்பு வார்த்தை பேசுவது மயக்கு மொழி பேசுவது பேச்சில் கெட்டிக்காரதான உள்ளதெல்லாம் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை, என்ன சொல்லாதீங்க, வார்த்தையில் ஜாலக்காரிங்க நீங்கள் அப்படின்னு உள்ளகரவ சொல்லிட்டு, சரி உங்கள் வாக்குப்படியே வச்சுக்கலாம், நான் தான் வாயாடி, நான் தான் பசப்பு அதை பசப்பு வார்த்தை பேசுகிறவோ, நான் தான் ஜால வார்த்தை பேசுகிறவோ, அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன செய்யணுன்றீங்க நீங்கள், இப்போ என்னத்துக்கு என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு வெளியேகிற பிள்ளைங்க சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் நாங்கள் என்ன சொன்னோம், உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா, வெளியே வா, எழுந்து வெளியே வா, அப்போ தான் தெரியும் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னு, வெளியே வா எழுந்து, உனக்கு தனியாக சொல்ல முடியாதுன்னு. சரி வரேன், எல்லாரும் வந்தாயிட்டேன், என் தோழிங்க எல்லாம் வந்தாயிட்டேன், அடுத்த கேள்வி கேட்குறேன் உள்ளதுன்னு. அவங்க வெளியேருந்து சொல்கிறாங்க, ஆச்சி எல்லாம் வந்தாயிட்டு, இன்னும் எத்தனை பேர் வரணும், அம்மா நீயே வெளியே வந்து மெதுவாக உன் தோழிங்கள்லாம் பார்த்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் வரணும், அதெல்லாம் நீயே எண்ணிக்கோ, எழுந்து வான்னு கூப்பிட்றேன். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இன்னொன்று எழுந்து வரலல்ல, நம்மளாம் யாரை பாட போகிறோம் தெரியுமா, சும்மா லேசாக தெருவில் போகிறவங்களையோ முன்னாடிக்கிறவங்களையோ பாட போகிறதில்ல, நம்ம யாரை வணங்கணும்னு உன்னை கூப்பிட்றோம் தெரியுமா, இவ்வளோ தூரம் கண்ணனை வணங்கும், அந்த கண்ணை யார் தெரியுமா, குவலையாபீடம் என்ற யானையை வதைத்தவன், யாராலே வதைக்க முடியாத
அந்த குவலையா பீடம் என்று சொல்லக்கூடிய அந்த யானை வதைத்தவன் கண்ட யானை மறந்தவன் வதைப்பான எதிரிகளை எல்லாரையும் அழிக்க வல்லவன் கண்ணன். உன்னுடைய எதிரி, என்னுடைய எதிரி, அவனுடைய எதிரி, அனைவரையும் அழிக்கக்கூடியவன் கண்ணன். அவன் தாமா மாயக்கண்ணன். அவ்வளவு பெருமை பொருந்திய அந்த மாயக்கண்ணனுடைய புகழ பாடலான் தான் உன்னை கூப்பிட்றோம், வேண்டி வேண்டி கூப்பிட்றோம். வாமா வாடி சிங்காரி என்று வெளியே உள்ள பெண்கள் உள்ளே உள்ள பெண்ணை அழைப்பது போல அமைந்த பாடல். இந்த பாடலிருந்து என்ன தெரிகிறது? இறைவனுடைய பெருமையை சொல்லுகிறார். கொலையா பீடம் என்ற யானையை வதைத்தவன், மல்லரை அழித்தவன், எதிரிகளை அழிக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் அனைவரும் பாடினால் நம்முடைய எதிரிகள் இல்லாமல் போகும், நல்ல வாழ்வு பெறலாம். வார்த்தையிலே பசப்பும் ஜாலமும் இருந்தாலும் பெண்களுக்கு உரியது. பசப்பு வார்த்தை, ஜால வார்த்தை, மயக்கு வார்த்தை உள்ளது, இருக்கணும். இருந்தாலும் ஒருவரை எழுப்பும் பொழுது, தூங்குபவரை எழுப்பும் போது மென்மையாக இனிமையாக எழுப்பும். வீடுங்களில் பிள்ளைங்களை எப்படி எழுப்புறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி எழுப்பார், அம்மா கண்ணுன்னு எழுப்பும். சிடு சிடுன்னு பேசக்கூடாது, சிடு சிடுன்னு தூங்குறல எழுப்பக்கூடாது என்ற ஒரு நல்ல உண்மையை இந்த பாடலின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி, வாய்ப்பிட்ட வாசல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, இதை கேட்டு பார்த்து இன்புறும் மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.